பாளையங்கோட்டை அரிமா சங்கத்தின் 47வது ஆண்டு தலைவராக லயன் எஸ் தம்பான் பதவியேற்றார். பாளையங்கோட்டை அரிமா சங்கத்தின் சார்பில் 47ஆம் ஆண்டு விழா வண்ணாரப்பேட்டை சுமங்கலி திருமண மண்டபத்தில் வைத்து சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவிற்கு வந்தவர்களை சித்தி விநாயகம் வரவேற்று பேசினார். புதிய நிர்வாகிகளுக்கு முன்னாள் லயன்ஸ் கவர்னர் கோயம்புத்தூர் சசிகுமார் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். தலைவராக எஸ் தம்பான், செயலாளராக முத்துராஜ், பொருளாளராக அசோக்குமார் மற்றும் புதிய நிர்வாகிகள் பதவியேற்றுக் கொண்டனர். தொடர்ந்து புதிய உறுப்பினர்களாக பாப்பாக்குடி செல்வமணி, சரவணகுமார், விவேக் வெள்ளபாண்டி ஆகியோரை முன்னாள் கவர்னர் மணி அரிமா சங்கத்தில் இணைத்தார். சிறப்பு விருந்தினராக NMR இசக்கி பாண்டியன் கலந்து கொண்டு சேவை திட்டத்தை தொடங்கி வைத்தார். இதில் 2 தையல் மிஷின்களும், 30 பேருக்கு அரிசியும், மருத்துவம் மற்றும் கல்வி உதவித்தொகை 8 பேருக்கும் வழங்கப்பட்டன. மாவட்ட மைய நூலகத்திற்கு வழங்கப்பட்ட போட்டித் தேர்வு புத்தகங்களை மாவட்ட மைய நூலகர் வயலட் பெற்றுக்கொண்டார். மீனாட்சிபுரம் நூலகத்திற்கு நூலகர் அகிலன் முத்துக்குமார் பெற்றுக்கொண்டார். பொது அறிவு புத்தகங்கள் மீனாட்சிபுரம் இந்து நடுநிலைப் பள்ளிக்கும் மேலநத்தம் அரசு தொடக்கப் பள்ளிக்கும் தலைமை ஆசிரியர் தங்கத்திடம் வழங்கப்பட்டன. விழாவில் வட்டார தலைவர் அண்ணல் ஜனாபரிக் ஜனதா, திருவேங்கடபதி, இளங்கோவன் பாலகாந்த், விழாக்குழு தலைவர் வெங்கட சுப்பு, துணைத் தலைவர் இசக்கி ஐயப்பன், முருகன், ஜெயக்குமார், ராமகிருஷ்ணன், செல்வம் பிரேம்குமார், காந்தி, வட்டார தலைவர்கள் ஆறுமுகனைனார், மணிகண்டன், மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக நூலகர் பாலசுப்பிரமணியன், நன்னூலகர் முத்துகிருஷ்ணன், திருமலை முருகன், பொன்னம்பலம், முருகப்பெருமாள், சிவா, MC ராஜன், NKV சிவக்குமார், தருவை காமராஜ், ரெங்கநாதன், கலக்கல் ரமேஷ், சி இளங்கோ மதன், கிறிஸ்டோஃபர், கஜேந்திரபாபு, கென்னடி, வசீகரன், சிங்காரவேலு, செல்லப்பா, கணேஷ் பாபு, சுப்பையா மற்றும் அரிமா நிர்வாகிகள் பலர் இதில் கலந்து கொண்டார்கள். இந்நிகழ்ச்சியை KMS மகாராஜன் தொகுத்து வழங்கினார். நிகழ்ச்சியின் நிறைவாக பொருளாளர் அசோக்குமார் நன்றி கூறினார்.